நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வீடு வாங்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் அருளக்கூடிய வீர ஆஞ்சநேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சிறப்பான விஷயத்துக்கு நம்மளுக்கு அருள் புரியக்கூடிய வீர ஆஞ்சநேயரை பற்றி நம்ம பார்க்கலாம். சென்னைக்கு அருகே உள்ள புதுப்பாக்கத்தில் வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. வீர ஆஞ்சநேயர் திருத்தலத்தில் பக்தர்களுக்கு வலம்புரி சங்குனால தீர்த்தம் கொடுக்கறது தனி சிறப்பாக கருதப்படுது. பௌர்ணமி தோறும் இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் இந்த கஜகிரி மலையை கிரிவலம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது பக்தர்களும் கிரிவலம் வந்தால் நாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அன்பர்களே, அமாவாசை நாளில் புது செங்கல்ல ராமநாமம் எழுதி அதை தலையில் வச்சு படியேறி வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டா வெகு விரைவில் வீடு வாங்கும் யோகம் கூடி வரும் அப்படின்னு கூறப்படுது. மூல நட்சத்திர நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வடமாலை சாத்தி வழிபட்டா காரிய தடைகள் திருமண தடைகள் நம்மளை விட்டு அகலும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும் உயர் பதவி கிடைக்கவும் நல்லா வழிவகுக்கும் அப்படின்னு கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை மாலை வேலைகளில் வெண்ணெய் சாத்தி அருகம்புல்லோட வெற்றிலை வச்சு கட்டி அந்த மாலையை ஆஞ்சநேயருக்கு சூட்டி வழிபடணும். இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தியோ ராமநவமியும் சிறப்பாக கொண்டாடப்படுது. பௌர்ணமி கிரிவலமும் சிறப்பாக நடைபெறுது. இந்த ஆலயத்தோட அருகிலேயே திருவள்ளிச்சை சிவன் கோயிலும் மாம்பாக்கம் தெய்வநாயகி சமேத முருகனாதீஸ்வரர் கோவிலும் இருக்குது. சென்னை அடுத்த வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்துலேயும், கேளம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் மிருகக்காட்சி செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுப்பாக்கம் மலை ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கு. அன்பர்களே, இந்த வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நம்மளுக்கு தேவையான சிறப்பான விஷயத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் அருள் புரிவார். கண்டிப்பாக நம்பிக்கையோடு போய் ஆஞ்சநேயரை வணங்குங்க. உங்களுக்கு பல சிறப்புகளும் பல நன்மைகளும் பல சுபிட்சமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து கடவுளுடைய அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.